நம்ம அட்லி மேலே எப்படி கதையை தில்றாரு காட்சிகளை தில்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம ராக்ஸா அனிருத் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இத்தனைக்கும் கோலமாக வைக்கிற அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போட்ட பாட்டை வந்து சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் பாட்டை வாங்கிய அந்த உரிமை பெற்ற நிறுவனமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவையே தூக்குற அளவுக்கு நிலவ போயிடுச்சு. ஆனாலும் கூட இது மாதிரியான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் கண்டுக்காம அந்த சாங்ஸை ஹிட்டாக்கி அந்த மாதிரியான காப்பி குற்றச்சாட்டு சுவடுகளை துளி கூட இல்லாமல் அழிச்சிடுவார் அனிருத் அவர்கள். ஸோ அதனால தான் ஒரு பக்கம் அந்த சாங் காப்பிடுச்சாரு இந்த சாங் காப்பிடுச்சார்னு குற்றச்சாட்டில் வந்தபோது கூட அவருடைய அடுத்தடுத்த வெற்றிகளும் அடுத்தடுத்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்லும் கமிட் ஆகிட்டே இருக்கு அவருக்கு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான குற்றச்சாட்டை நம்ம அனிருத் மேலே பல பேர் வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லியோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவே நமக்கு தெரியும் பேடாஸ் அப்படிங்கிற அந்த செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டின் டெரண்டினோவோட கில் பில் வால்யூம் 1 அப்படிங்கிற படத்தில் வர ஒரு முக்கியமான தீம் மியூசிக்கு தான் அப்படியே பேக்ட்ராப்பில் போட்டார் அனிருத் அப்படின்னு அனிருத்தோட ஹேட்டர்ஸும் விஜயோட ஹேட்டர்ஸும் இன்னும் சினிமா சம்பந்தமான ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டையும் அந்த சாங்கையும் போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பேடாஸ் சாங்குக்கு முன்னாடியே ஏற்கனவே ஜெயிலர் படத்தோட சாங் வந்தவங்க கூட இது மாதிரி குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா அனிருத்தோட என்னதான் ஹிட்டு கொடுத்தாலும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய முந்தைய படங்களோட சாங்ஸையே ரிப்பீட் பண்ணுறாரோ அப்படின்னு தான். ஏன்னா ஜெயிலரில் வந்து அந்த ஹுக்கும் சாங் வரும்போது ஏற்கனவே ரஜினிக்கு பேட்டை படத்தில் போட்ட அந்த பேட்டை தீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தீம் மியூசிக்கில் மட்டும் அனுதர்கள் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் எழுந்துச்சு. இப்போது இந்த காப்பி குற்றச்சாட்டு வேறு. ஆனாலும் கூட ஒரு பக்கம் இந்த சாங் எப்படி எங்கிருந்து சுட்டாரோ அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. எங்களுக்கு சாங் நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் கொண்டாடுறோம் உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு விஜய் ரசிகர்களும் அனிருத் ரசிகர்களும் அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்ருக்காங்க.